அபிஷேக வரிசை. ஈசனுக்கு பொதுவாக 12 அபிஷேகங்கள் சொல்லப்பட்டுள்ளன. அவற்றை இன்ன வரிசையாகவும் செய்ய வேண்டும் என்று விதிக்கப்பட்டுள்ளது. 1. வாசனை கலந்த எண்ணெய். 2. பஞ்சகவ்யம், பால், தயிர், நெய், கோமூத்திரம், சாணம். இந்த 5 முறைப்படி கலந்தது பஞ்சகவ்யம் எனப்படும். இவை கபில நிறத்தோடு கூடிய ஒரு பசுவினிடமிருந்தே எடுத்ததாக இருப்பது உத்தமம். 3. பஞ்சாமிர்தம். 4. பசும் பால் தாரையாக அபிஷேகம் செய்ய வேண்டும். 5. பசும் தயிர். 6. பசும் நெய். 7. தேன், கொம்பு தேன் விசேஷம். 8. கற்பஞ்சாறு. 9. பழரசங்கள். 10. இளநீர். 11. சந்தனம் கரைத்த நீர். 12. பஞ்சகலசத்தால் நன்னீரை அபிஷேகம் செய்ய வேண்டும். மேலே கூறப்பட்ட ஒவ்வொரு அபிஷேகமும் ஈசனுக்கு பிரீத்தியை உண்டு பண்ணும். ஒவ்வொரு வகை அபிஷேகம் முடிந்ததும் பகவானுக்கு தீப ஆராதனை காட்டுவதும் அதன் பின்னர் சுத்த நீரால் அபிஷேகம் செய்வதும் அவசியமாம். அபிஷேக காலத்தில் ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் தனிப்பட்ட மந்திரங்கள் சொல்லப்பட்டுள்ளன. அவற்றை கூறி அபிஷேகம் செய்வதே சிறந்ததாகும். இவ்விதம் ஈசன் மனம் குளிர செய்யும் அபிஷேகங்கள் வழிபடுவோரை ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம் எனப்படும் சம்சார தாபம் பற்றாமல் செய்துவிடும்.